பள்ளிகளுக்கு வரும் 28ஆம் தேதி கடைசி வேலை நாள் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. 4 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10 முதல் 28ஆம் தேதிக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்க ஆணை. புனித வெள்ளியை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் குவியும் கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க பாத யாத்திரையாகவும் வாகனங்கள் மூலமும் வருகை. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு முற்றிலும் முடங்கியது. பாஜக எம்பிக்கள் அவையை முடக்கியதால் மக்கள் வரி பணம் 140 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதாக தகவல். சட்டம் இயற்றுவதில் சட்டப்பேரவை ஓர் அங்கம் மட்டுமே என்று ஆளுநர் பேச்சு. மசோதாக்கள் நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறுவது நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம் எனவும் கூறியதால் சர்ச்சை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் வெளிநாட்டு நிதியில் நடத்தப்பட்டதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. கூடங்குளம் போராட்டத்திற்கும் வெளிநாட்டு நிதி வழங்கப்பட்டதாக விமர்சனம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மாநில நலனுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். மக்கள் போராட்டத்தை குச்சைப்படுத்தும் ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தல். ஸ்டெர்லைட்டிற்கு எதிரான போராட்டம் பற்றி தூத்துக்குடிக்கு சென்று பேச முடியுமா? ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். ஆன்லைன் விளையாட்டுக்கான திருத்தப்பட்ட விதிகளை வெளியிட்டது ஒன்றிய அரசு. பணம் கட்டும் விளையாட்டுகளை அனுமதிப்பது குறித்து சுய ஒழுங்குமுறை அமைப்பு தீர்மானிக்கும் என்று அறிவிப்பு. அதிமுக சட்ட விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை அங்கீகரிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு. சென்னை மாநகரில் மியூசிக் சிக்னல் திட்டம் அறிமுகம். செய்தியுடன் இசை கலந்து போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை. ராமநாதபுரத்தில் பொதுப்பணித்துறை பொறியாளர் காரில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். 32 லட்சம் ரூபாயை கைப்பற்றி 3 பேரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.